இனிமே யாரும் உன்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க, சரியா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா சீதா, உங்க அண்ணன் தெருவு பெருக்கிறதும் குப்பையை கொட்டுறதும் கேவலம்னு பெத்த பிள்ளைய பேசும்போது என்னால பொறுத்துக்க முடியல. நான் கண்ணனை போட்டு நல்லா அடிச்சிட்டேன். இருந்தாலும் உங்க அண்ணன் இந்த வேலையை செய்யறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணும்? அண்ணே, அண்ணனுக்கு முதல் தடவையா கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு, அதுவே பெரிய விஷயம். என்ன, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல தப்பு இல்லை அண்ணே. இருந்தாலும் சீதா, உங்க அண்ணன் இதை பாருங்க, ஒழுங்கா வேலை செய்யறவரை நீங்க இறக்கப்பட்டு வீட்டில் சேர்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் பழையபடியா ஆயிடுவார். எந்த வேலையா இருந்தா என்ன, அவர் செய்யற வேலை செய்யட்டும், நீங்க பேசாம இருங்க. என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா? சொல்ல, இங்க வா. கமலி, எப்படிமா இருக்க? இது என் மாப்பிள்ள, தெரியல? மாப்பிள்ள, நிர்மல் மாப்பிள்ள, நான் உங்களுக்கு என் பொண்ணை கொடுக்கல, என் கண்ணையே கொடுத்துருக்கேன். அதை கலங்காம வச்சுக்க வேண்டியது உங்க கடமை. எல்லாம் என் தலை எழுத்து, வாங்க போலாம். என்ன ராஜேந்திரா, உன் பொண்ணு தான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறாள், அப்புறம் திருப்பி திருப்பி இதே இடத்துல பெருகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்ல, அதுல தான் என் பிளானே இருக்கு. நான் யாரு? அட, நான் யாரு? அட, தெரியல, சொல்லு. நான் கோடீஸ்வரம் வீட்டு சம்பந்தி. அந்த கோடீஸ்வரம் வீட்டு வாசல்ல நான் பெருக்கினா பாக்குற நாலு பேர் பேசுவாங்கல்ல, அத கேட்டு இருந்தால் வெக்கி தலை குனியணும். வாங்க சம்பந்தி. சம்பந்தி, இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எது, நான் தெரிஞ்சு விட்டுறதா? ஐயோ இல்ல சம்பந்தி, இப்ப நீங்க உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுல சாப்பிடறதானே பெருமை. சம்பந்தி, நான் ஏதாவது உதவி செய்யட்டா? நீங்க எதுக்கு சம்பந்தி, இதெல்லாம் எங்க வேலை? நீங்க கோடீஸ்வரன், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைலாம்? என்னங்க நீங்க, எந்த வேலை செஞ்சா என்ன, செய்யற தொழில் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க தெய்வீகமான தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலத்து இளைஞர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. இப்ப மட்டும் உங்க சம்சாரம் உங்களை பார்த்தாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பெருமைப்படுவாங்க. அதான் நீங்க என் மக, என் மருமக எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல, பெருமைப்படுங்க, அது போதும். சரி சரி, வேலையை முடிச்சுட்டு போயிடாதீங்க, ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. ராஜேந்திரா, தினமும் மதியம் பெருக்கு இங்க வந்துடலாம், சாப்பாடு செலவு மிச்சம். அடச்சி, என்னதான் இருந்தாலும் நாச்சி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ பெட்டர். கமலி, நீ ஏன் ஃபீல் பண்ற? உங்க அப்பா எங்கெங்கயோ குப்பை கொட்டணும்னு நினைச்சாரு, எங்கேயும் குப்பை கொட்ட முடியல, கடைசியில அதான் அந்த குப்பை கொட்டுற வேலையில ஜாயின் பண்ணிருக்காரு. எப்படிங்க? அதான் உக்கர் உக்கர் உக்கர். ஏமா கமலி, காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உள்ள கூப்பிட்டு காஃபி ஏதாவது கொடுக்க கூடாது? ஆமா, அது ஒண்ணுதான் பாக்கி. காலையில இருந்து அவர் பண்ற அசிங்கம் பத்தாதா? இன்னும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபி வேற கொடுக்கணுமா? எங்க அப்பாவோட புத்தி ஏன் அப்படி கெட்டு போச்சு? ஏமா என்ன சொல்ற, அவர் வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இதுல என்ன அசிங்கம் இருக்கு? என்ன மாமா, அவர் உங்களுக்கு சம்பந்தம் சொன்னா உங்களுக்கு கௌரவ குறைச்சல் இல்லையா? எனக்கு ஒண்ணும் கௌரவ குறைவா தோணலையம்மா. அவர் செய்யற வேலை ஒன்றும் கேவலமான வேலை இல்லை, நாட்டுக்கு தேவையான முக்கியமான வேலை. நானும் மெட்ராஸுக்கு வந்த புதுசில் 10 கடைக்கு முன்னாடி பெருக்கி சுத்தம் பண்ணி வைத்த கழுவுன வந்தான். சம்பாதிக்கிறதுக்கு 1000 வேலை இருக்கு. கமலி, நீ படித்தவ தானே, ஏமா இப்படிலாம் நினைக்கிற? ஒன்று புரிஞ்சுக்க, இந்த வேலை செய்கிறவங்க இதை கேவலம்னு நினச்சா இந்த ஊரே நாத்தம் எடுத்து நம்மெல்லாம் சாக வேண்டியதாம்மா. டே, நான் செய்யாத வேலை இல்லை, மூட்டை தூக்கியிருக்கேன், ரிக்ஷா இழுத்துருக்கேன்,
அதையெல்லாம் கேவலம்னு நான் நினைச்சிருந்தா. நீங்க இப்படி இப்ப கௌரவமா இருக்க முடியாதுரா? ஏண்டா, நீ எம்பிஏ படிச்சவன் தானே, தொழில் நிர்வாகம்ல தெரியும்ல உனக்கு. டே, வாழ்க்கையில கேவலமா நினைக்கிற தொழிலை செஞ்சவங்க எல்லாம் பிற்காலத்துல வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறிருக்காங்க, எந்த மாதிரி பதவி அமைச்சிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? டே, நீயும் உன் மாமனார கேவலமா நினைக்காத. அப்பா, நான் அதை தப்பாவே நினைக்கல. காலையில நான் வெளியில போகும்போது எந்த இடத்துல அவர் குப்பை பெருக்கிட்டு இருந்தாரோ, வரும்போது அதே இடத்துல குப்பை பெருக்கிட்டு இருக்காரு. இது நம்மளை கேவலப்படுத்துற மாதிரி இல்ல? டே, யார் அவ? நீ ஏண்டா அப்படி நினைக்கிற? சம்பந்தி வீடு சுத்தமா இருக்கணும்னு அவர் நினைச்சுக்கலாம்ல. அம்மாடி, உங்க அப்பாவை போய் பார்த்து பேசி அவர் செய்யற வேலையை பாராட்டி வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வாமா. நீ தயங்குறத பார்த்தா போய் கூப்பிட மாட்டேன், நானே போய் கூப்பிட்டு வரேன். சாப்பாடையாவது எடுத்து வை. என்ன ராஜேந்திரா, சைலண்ட் ஆயிட்ட? மௌனமா இருந்தா ஆபத்தாச்சேப்பா. என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்லப்பா. நீ பொய் சொல்ற. நான் திட்டம் போட்டு செயல்பட்டேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திட்டம் போடுறதே ஃபெயிலியரா இருக்குதானப்பா? ஆமா, நீ என்ன திட்டம் போட்ட? அத அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் இந்த வேலை செய்யறத பத்தி நீ என்ன நினைக்கிற? வெட்டித்தனமா ஊர் சுத்திட்டு இருந்தியே, ஏதாவது வேலை பார்த்தா நாலு பேர் மதிப்பாங்கன்னு நாச்சிட்டு வேலை செய்துட்டான். ஏசி ரூம்ல உட்காந்து பேனாவை பிடிச்சி செக்கை சைன் பண்ண இந்த கை, பணத்தை கட்டுக்கட்டா என்ன இந்த கை, இந்த கட்டையை இப்ப பிடிக்குதுன்னா நாலு பேர் மதிக்கணும்ன்றதுக்காக இல்ல, என்னை பார்த்து நாலு பேர் அவமானப்படணுன்றதுக்காக. ஓஹோ, இந்த வேலை செய்யறது உனக்கு அவமானமா இருக்கா? இந்த பரந்திரா, செய்யும் தொழிலே தெய்வம் நான, அப்பதான் மூணு வேளை சோறு கிடைக்கும். இந்த மாதிரி தத்துவம்லாம் பேசாத, கேடுபடாது. நான் இந்த வேலை செய்யறதே என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இது கேவலமா படம், எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சதுக்கு மாறா நடந்துருச்சு. இப்பதான் புரியுது, உன் சொந்தக்காரங்க உன்னை பார்க்கணுங்கிறக்காகத்தான் சூப்பரேசர்ட்ட தினமும் ஒரு ஏரியா கிட்ட வேலை செய்யறியா? ஆமாப்பா, நான் இந்த வேலை செய்யறத பார்த்துட்டு என் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. என் பையன் என்னை மதிக்கவே இல்லை. அம்மா, உன் சம்பந்தி வீட்டு முன்னாடி நாலு பூரா பெருக்குனிய, அவர் என்ன சொன்னாரு? அவரா, இது சாதாரண வேலை இல்லை, சமூகத்துக்கு நீங்க செய்யற சேவை, இந்த வேலையை விட்டுடாதீங்கன்னு என்ன பாராட்டிட்டு போயிட்டாரு. இவங்கெல்லாம் மட்டும் இந்த வேலையை விடுன்னு சொல்லியிருந்தா இந்த வேலையை விட்டுட்டு வியாபாரம் பண்ணுறேன், பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை தட்டியிருப்பேன். அதான் இல்லாமல் போச்சே. ஏன்பா சோல, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேப்பரை படிச்சுட்டு இருக்க. ராஜேந்திரா, இதில் போட்டிருக்கு, நேற்று நடந்ததும் நல்லதுக்கு, இன்று நடப்பதும் நல்லதுக்கு, நாளை நடக்க போவதும் நல்லதுக்கு. ஆமாம், நமக்கு சொன்ன மாதிரி இல்லை. தத்துவம்லாம் இப்போ குப்பை தொட்டிக்கு வந்துடுச்சு. வேலையை பாடுறா. வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம், உட்காருங்க. நாங்க உங்க சம்பந்தி வீராசாமியோட தாய்மாமன் உறவு. உங்க வீட்டுல படிச்ச பொண்ணு இருக்கிறதா வீராசாமி தான் சொல்லி அனுப்புனாரு. எங்க பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ஈரோட்ல மஞ்சள் வியாபாரம், சிவகிரியில ஜவுளி கோடன் வச்சிருக்கோம். வீராசாமியை கூட்டு வரலாம் தான் இருந்தோம். நீங்க முதல்ல போய் பொண்ணை பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டாரு. எங்க பையன் டெல்லியில இன்ஜினியரிங் படிக்கிறான், ரொம்ப நல்ல பையன், நம்ம எல்லாமே வெளிப்படையாவே பேசி முடிக்கலாம். நான் காஃபி கொண்டு வரேன். காஃபி எல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல சந்தோஷமான விஷயம் பேசிக்குவோம். எங்களுக்கும் சொத்து பத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அதனால இவ்வளவுதான் வேணும் அவ்வளவுதான் வேணும்னு டிமாண்ட் பண்ண போறது இல்லை. பொண்ணை ஒருத்தரும் பார்த்துட்டோம்னா சம்மந்தம் பேசிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் சம்மதம்னு சொல்லிட்டா நாம உடனடியே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏன்னா வீரசாமி எங்களுக்கும் சொந்தமா இருக்கிறதுனால நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். என் தங்கச்சியோட சம்மதமும் கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டு சம்மதம் சொல்லுங்கம்மா. வா சரளா, இவதான் என் தங்கச்சி சரளா. வணக்கம்மா. சரளா, இவங்க பையனுக்கு உன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நம்ம சம்பந்திக்கு உறவான். சரளா ஜேர்னலிசம் படிச்சிருக்கா, ஓஹோ, ரிப்போர்ட்டரா வர்க் பண்றா. நகமா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா, ஒரு நிமிஷம் உள்ள வாயே. ஒரு நிமிஷம். சரிம்மா.
சரளா. என்ன? எனக்கா இது? என்ன கேட்காமையே? அது ஒண்ணும் இல்ல சரளா, நம்ம சம்பந்தி வீராசாமி சொன்னாருன்னு அவங்க ஒன்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. பெரிய இடம், வசதியான குடும்பம், பையன் டெல்லியில இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கானா. நாம வரம் தேடாம கொள்ளாம அவங்கள வீடு தேடி வந்திருக்காங்க. நீ என்னமா சொல்ற? இப்போ என் கல்யாணத்துக்கு எனக்கா அவசரம்? என்ன சரளா, நீயும் மத்த பொண்ணுங்க மாதிரி பேசுற? ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நான் என் பொண்ணு கமலிக்கு கல்யாணம் பண்ணிட்டேனா, உனக்கு பண்ணலையா? ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறதுக்கு நாமே இடம் கொடுக்கணும். அக்கா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தாய்க்கு தாயா இருந்து என்னை பத்திரமா பாத்துக்கிட்ட. வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட நீ பதறி போயிடுற. ஆனா சரளா, உனக்கு சம்மதம்னு சொன்னா நான் உங்ககிட்ட சம்மதம்னு சொல்லிடுவேன். சம்பந்தி நமக்கு நல்ல இடமா தான் பார்த்து அனுப்பியிருக்காரு. அதுக்கு இல்லக்கா, எனக்கு உன் மனசுல யாரையாவது நினைச்சிட்டு இருக்கே சரளா, சொல்லு சரளா. அக்கா, நான் ராதாகிருஷ்ணனை விரும்புறேன். ராதாகிருஷ்ணனா? எந்த ராதாகிருஷ்ணன்? ஸ்ருதி கொலகேஸ்ல ஜெயில இருக்காரு அந்த ராதாகிருஷ்ணன். நம்ம சீதாவை ஜெயிலுக்கு அனுப்பினானே கொலகார படுபாவி, அந்த ராதாகிருஷ்ணனா? எதுக்கா பேசுற? சீதாக்காவ ராதாகிருஷ்ணா ஜெயிலுக்கு அமிச்சாரு, இவங்க தான் தியாகி மாதிரி சரண்டரானாங்க. சரிடி, இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுக்க போறதா பேசிக்கிறாங்க. அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கைய அவர் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி என்னடி சொல்ற? இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறவனோட எப்படி வாழ முடியும்? அது ஆண்டவன் தீர்மானிக்கட்டும். அக்கா, அந்த காலத்துல மாமாவை லவ் பண்ணி அவர் நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் அவர் தான் கல்யாணம் பண்ணிப்ப, நீ வாதாடி ஜெயிச்ச. அதே மாதிரி நானும் ஜெயிப்பேன். அக்கா, நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த ராதாகிருஷ்ணனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே யாரும் என்னை பொண்ணு கேட்டு இங்க வரவேண்டாம். அப்படி வந்தாங்கன்னா அவங்கள நீ திருப்பி அமுச்சிடு, இல்லைன்னா நான் அனுப்பிடுவேன். இப்ப நான் உங்ககிட்ட என்ன பதில் சொல்றது? எதையா சொல்லி சமாளி. என்னம்மா, பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பா அமெரிக்கால இருக்காரு. என் பொண்ணு கமலி கல்யாணத்துக்கு கூட அவரால் வர முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால தான் எங்க அப்பா இங்க வந்ததும் நாங்க கலந்து பேசி முடிவெடுக்கலான்னு என் தங்கச்சி சொல்ற. அதான். அப்படியா? அதுவும் சரிதான். பெரியவர் ஒருத்தர் குடும்பத்துல இருக்கும்போது நீங்க எப்படி முடிவு சொல்ல முடியும்? அப்பா எப்பமா அமெரிக்கால இருந்து வர்றாரு? தகவல் சொன்னா அவர் வந்துருவாரு. சரிம்மா, நீங்க சீக்கிரம் தகவல் சொல்லி அனுப்புங்க. அவர் ஊர்லேருந்து வந்த உடனே நம்ம பேசி சம்மதம் முடிச்சிடலாம். சரி, நீங்க எப்போ சம்மதம் சொல்றீங்க? நாங்க சம்மந்திக்கிட்டே சொல்லி அனுப்புறோம். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம்மா. ரொம்ப சந்தோஷம். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லம்மா, நாங்க இன்னும் நாளைக்கு வந்து சாப்பிடுறோம். போயிட்டு வரோம்மா. வரோம். புதுசாக ஆர்டிக்கல் எழுதணுமா? இல்லை, உங்ககிட்ட பர்சனலாக பேசணும். சொல்லுங்க. என்னை பொண்ணு பார்க்க ஈரோட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்கள் வீட்டில் வற்புறுத்துறாங்க. அப்படியா? நல்ல விஷயம் தானே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் எனக்கு சந்தோஷமா இல்லையே. ஏன் இப்படி சொல்றீங்க? மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கூட எப்படிங்க வாழ முடியும்? எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான் சொல்லிட்டேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பெரியவங்க எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சரிலா, என்னோட நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. நான் ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க இருக்கிற வரைக்கும் மனசுல விளையாது உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இதுக்கு சம்மதிக்கணும். இல்ல, சம்மதிக்கிறீங்க. உன்னோட அன்ப நான் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நானும் உன்னை ஆசைப்படுறேன்.
என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு உண்மையானதா இருந்தா அந்த ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும். செய்வியா? சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் மறுக்க மாட்டியே? மறுக்க மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா செய்வேன். உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன். சொல்லுங்க. நீங்க படிச்சிருக்கீங்க, பார்க்க அழகா இருக்கீங்க, பணம் இருந்தும் கூட ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஈரோடு மாப்பிள்ளை பிடிக்கலனா கூட இன்னொரு மாப்பிள்ளை நிச்சயமா கிடைப்பான். நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். இதான் உங்க முடிவா? எஸ், என்னோட இந்த முடிவு உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கட்டும். விஷ் யூ குட் லக். கொஞ்சம் இழுத்து நல்லா மூச்சு விடுங்க. டாக்டர், அவருடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட். மார்ல சளி கட்டிருக்கு, உடனடியா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு மாசமாவது மருந்து மாத்திரை சாப்பிடணும். இந்த பாருங்க, ஜெயில் வார்டனுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை அவர்கிட்ட கொடுங்க. தொடர்ந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. எஸ் சார், எஸ் சார். முருகானந்தம், நான் எழுதி கொடுத்துருக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் இங்கே இருக்கிற டிஸ்பென்சரியிலேயே வாங்கிக்கோங்க. ஒழுங்கா நேரம் தவறாமல் சாப்பிடணும். கை கால்லாம் ஓஞ்சி போன மாதிரி இருக்கு டாக்டர், ஒரு ஸ்டெப்பு கூட நடக்கவே முடியல. நான் கொடுத்துருக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரியா போயிடும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் இங்கே வாங்க, நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். தேங்க்ஸ் டாக்டர். இந்தாங்க. வரேன் டாக்டர். ஓகே, வரேன் சார். வாங்கா, எப்படி இருக்கீங்க? விஜய் குட்டி, எப்படி இருக்க? என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லை ராமு, இந்த தெருவில் ஒரு வேலை இருந்தது, அப்படியே உன்னையே பார்த்துட்டு போலன்னு வந்தேன். எப்படி இருக்கு வியாபாரம் இல்ல? நல்லா நடக்குதுக்கா. அண்ணாச்சி திறந்துச்சு கிடையாச்சே. அண்ணாச்சி எப்படி இருக்காங்க? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எதா சாப்பிட்றீங்களாக்கா? டிஃபன் வேண்ட சொல்லுவா? ஐயோ வேண்ட ராமு, கொஞ்சம் தண்ணி இருந்தா குடி போதும். ஏங்கா தண்ணி குடிக்கிறீங்க? கூல்ட்ரிங்க்ஸே குடிங்க. இந்தாங்க. இந்த பாப்பா வாங்கிக்க. ராமு, நல்ல வியாபாரத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்க. எல்லாம் அண்ணாச்சியோட பக்க பலம் தான்க்கா. கடைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிருக்கியா? வாங்கி வச்சிருக்கேன். பரவாயில்ல, ஆனா கடை தான் கொஞ்சம் சின்னதா இருக்கில்ல.